வெல்கம் டு கலாபிட்டி. திஸ் இஸ் விஜய் அகிலா. இன்னைக்கு ஒரு சூப்பர் டாபிக் தான் பார்த்தீங்கன்னா வந்து காலா. காலாவோட ட்ரீசர் வந்து வெளியாயிடுச்சு. அது இல்லாமல் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னா எல்லாத்தோட எதிர்பார்ப்பும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவில் நம்ம வீடியோ இருக்குன்னு நான் நம்புகிறேன். கபாலி இயக்குனா அதே ரஞ்சித் தான் வந்து காலாவையும் ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு நாள் ரஞ்சித்துக்கு ஃபோன் வருது ஐஸ்வர்யா தனுஷ்லேருந்து. இது மாதிரி உங்களை அப்பா மீட் பண்ணு சொல்கிறான்னு சொன்னோடனே வந்து ரஞ்சித் போகிறாரு. உடனே வந்து தலைவர் அங்கேருந்து வந்து சொல்கிறாரு, உனக்கும் ரஞ்சித் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, நம்ம கவாலிக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணவே இல்லை, ஸோ வந்து நீங்கள் தான் சொல்லணும் நம்மளோட படம் அடுத்தது எப்படி இருக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரஞ்சித் வந்து பேசிட்டு போகிறப்ப வந்து தலைவர் சொல்றது, கபாலி பண்ணதுக்கப்புறம் அடுத்தது எட்டு படம் பண்ணுற அளவுக்கு எனக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சொன்னதுனால வந்து கபாலியை பேஸ் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ரஞ்சித் வந்து மும்பை கிளம்பி போகிறார். மும்பை பார்த்தீங்கன்னா தாராவியை வந்து ஒரு முழுசாக ஆராய்ச்சி பண்ணி எடுத்த படம் தான் வந்து காலா. ரஞ்சித் வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போகிறாரு. ஆனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற பிரச்சனை, மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனை, மக்கள் வாங்குற வாழ்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து அந்த கதை அப்படியே வந்து மாறிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணோட்டம், அந்த புரிதல்லாம் வந்து ரஞ்சித்துக்கு ஒரு புதிய புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம். பல படத்தோட பேர் வந்து கரிகாலன், அதான் வந்து அப்படியே காலான்னு சொல்லிட்டு வந்துட்டுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வில்லன் வந்து நானா பட்டேக்கர் வந்து பண்ணியிருக்காரு. ஆசியாவிலேயே குடிசை பகுதியான, ரெண்டாவது குடிசை பகுதியான தாராவியை முழுசாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வர்த்தக நகரம், எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய கட்டடம், அதை சுற்றி இருக்க குடிசை பகுதியில் வாழ்கிற மக்களோட ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிற படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறோம். அப்பா, இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு அப்பா, நாலு பசங்க, கணவன் மனைவி, காதல், பேரம்பத்திகளை உள்ளடக்கிய ஒரு கதையாக இருக்கும்னு நம்புகிறோம். அது இல்லாமல் இந்த படத்தில் ரஜினி வந்து நிலைத்தமிழ் பேசுகிறதா இருந்திருக்காரு. நிலைத்தமிழ்னாலே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. நிலைத்தமிழ் நெல்லையில் வந்து வாழ்கிற ஒரு சிறு தெய்வங்கள் ஒன்று தான் வந்து காலா. காலானா ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா கருப்புன்னு அர்த்தம். ஸோ வந்து ரஜினி சார் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த படம் ஃபுல்லாக வந்து கருப்பு ட்ரெஸ்ஸில் வருவான்னு எதிர்பார்க்கப்படுது. செல்வின்ற கதாபாத்திரத்தில் ஈஸ்வரி ராவ் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இசை கபிலன், உமாதேவி, அருண்ராஜா காமராஜ் பாட்டு எழுதியிருக்காங்க. மியூசிக் வந்து சந்தோஷ் பண்ணியிருக்காரு. இதில் வந்து கலை இயக்குனர் ராமலிங்கமும் ஒளிப்பதிவாளர் முரளியும் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டதாக வந்து ரஞ்சித் சொல்கிறாரு. அது இல்லாமல் வந்து ரஞ்சித் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தன்னோட அடுத்து வர எல்லா படமே வந்து அரசியலை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலா படத்தோட ப்ரொடியூசர் வந்து தனுஷ். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டரை பற்றி சொல்லி ஆகணும், சாண்டி. சாண்டி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரொடக்ஷன் சாங்கையும் கிளைமேக்ஸ் சாங்கையும் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மூர் சைடு எப்படி வந்து கானா பாடல் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி மும்பை சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரேப்பும் ராக்கும் தான் ஃபேமஸு. ஸோ அதனால் வந்து மெட்ராஸ் படத்திலான அதே டான்ஸ் குரூப் வச்சு ஒரு சில முக்கியமான இடங்களில் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்கதா வந்து ரஞ்சித் சொல்கிறாரு. கருப்புடா காலாடா. ஸோ காலா படத்தை எதிர்பார்த்துருப்போம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.